ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் யூடியூப் குடும்பம். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் கடம்பா மீன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். கடம்பா மீனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கு பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன்னே, இதில் நான் 65 போட போகிறேன். அது இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் லிங்க் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. மேலே உள்ள தலைப்பகுதி மட்டும் இப்போ நான் தொக்கு செய்ய போகிறேன். கடம்பா மீன் தொக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்காது, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக தொக்கு செய்கிற மாதிரி இந்த கடம்பா மீன் தொக்கு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. கடம்பா மீனில் மசாலா ஒட்டவே ஒட்டாது. பட் இந்த மெத்தடில் தொக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா மசாலா அதோட நல்லா ஒட்டி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். கடம்பா மீன் நிறைய தண்ணி விடும், இதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் கடம்பா மீன் போடும்போது தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, அந்த மீனே நிறைய தண்ணி விடும். இப்போ நான் எண்ணெயில் அந்த கடம்பா மீன் போட்டிருக்கேன். கீழே உள்ள பகுதி வந்து நான் 65 தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது அந்த மேல் பகுதி மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன் எண்ணெயில். திரும்பவும் சொல்கிறேன், கடம்பா மீன் வந்து நம்ம நார்மலாக தொக்கு செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மீன் தனியாக மசாலா தனியாக நிற்கும். பட் இந்த மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி நிறையா விட்டு வேலை இழுக்கும். இப்போ அந்த மீனில் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எந்த மீன் செய்கிறதுனாலுமே இல்லை நான்வெஜ் செய்கிறதுனாலுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆன்டிபயாட்டிக், உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கடம்பா மீனில் செலினியம் அப்படின்னு ஒரு மினரல் இருக்குது, அது நம்ம உடம்புல சுரக்காது. ஸோ நம்ம அதை வந்து வெளியிலேருந்தால் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். அது வந்து இந்த மீனில் நிறையவே இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, தைராய்டு லெவலை வந்து நம்ம உடம்புல ஈக்குவலாக வச்சுருக்குது, கரெக்ட் லெவலில் வச்சுருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. இப்போது மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தூள், அது 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் இந்த கடம்பா மீனுக்கு தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. இப்போ நிறைய தண்ணி வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கடம்பா மீனில் விட்டமின் இ கூட இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல், பச்சை வாடை இருக்காது. மீனோட இந்த கவிச்சி ஸ்மெல் சொல்லுவாங்களா, அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மீனில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காக இது யூஸ் ஆகும், நம்மளுக்கு வயசே ஆகாத மாதிரி காமிக்கும். இந்த விட்டமின் இ நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் விட்டமின் இ சேர்க்குறாங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க, நம்ம தொக்குக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தண்ணி சுடுனதுக்கப்புறம் உப்பு அதிகமாகிடும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் மூடி போட்டு மூடினா கூட அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. விட்டமின் இ வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கும், அப்புறம் ஐ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. இந்த தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்து இதை நம்ம ஒரு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்மளுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு போட்டுக்கோங்க. அதோட 1 சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதோட 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமே நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. பட் நான் எனக்கு அந்த கருக்குன்னு இந்த க்ரன்ச்சினஸ் பெரிய வெங்காயத்தில் கிடைக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்றதால ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் சாப்பிட பிடிக்கும், ஆனால் சிக்கன் அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். சிக்கன் மாதிரியே இருக்கும், அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். இப்போது 2 பச்சை மிளகாவை நான் கீறி போட்டிருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும், உங்களுக்கு ஈஸியாக வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். உங்களோட தொக்கு நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்று போல் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் உங்கள் தொக்கு நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும். இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன், இல்லை நான் குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி கலருக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே ஆனால் கரெக்டாக இருக்கும்.
மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விடுங்க. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. வேணும்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மேஷ் ஆகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த அந்த கடமா மீனை இதோடு சேர்த்துற வேண்டியதுதான். நீங்கள் இதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினாவை சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் மாதிரி ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடமா மீனை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும். மூடி போட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளார இறங்குற அளவுக்கு மூடி போடுங்க. இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்குதும். தொட்டுக்கையாக சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சிக்கன் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, ஹெல்த்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கடமா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாற வேண்டியதுதான். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எங்கள் சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.